ஹலோ. ஹலோ, ஜீவமணி சாருங்களா? ஆமாங்க சார். அதான் இப்போ இந்த தாட்டை பத்தி தானே நம்ம ஐயா சொல்றாரு. இந்த ஆமா, தாட்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தாட்டை லூஸா விட்டோம் அப்படின்னா, தட் இஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அதோடைய வீரியம் கம்மி ஆயிடும். தென் இட் வில் நாட் அஃபெக்ட் அஸ் அப்படின்றாரு. ரொம்ப கரெக்ட், ரொம்ப லாஜிக்லி ரொம்ப ரைட்டு. பட் இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு பிளாக் மேஜிக் அஃபெக்டட் பர்சன் வச்சுக்கோங்களேன். இப்போ பாத்தீங்கன்னா, நானே பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு அது இருக்கோ இருந்ததோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. பாத்தீங்கன்னா நான் எதையுமே நான் சரியாவே திங்க் பண்ண மாட்டேன். ஓகே, ஆனா நான் நல்லா திங்க் பண்ணி இந்த ஆள். ஓகே, பட் திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இப்படி எல்லாம் கூட திங்க் பண்ணலாமா, இல்ல ஒர்க்கே பண்ண தோணாது, ஒரு மாதிரி எல்லாம் இருந்தது. அது பிசியோலாஜிக்கலா இதுவான்னு தெரியல, பட் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் சஸ்பிக்ஷன் இருந்தது. ஒருவேளை இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அத எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு தாட்டோடைய என்ன சொல்றது, கவனிக்கணும், அந்த போக்கஸ் பண்ணணும்ன்றதே அவங்களுக்கு இருக்காது. ரைட்டா? விட்டுருங்கக்கூடிய பந்தத்தை தான் விட்டுறோம். அது இதை நம்ம மெயின்டைன் பண்ணும், இதுக்கு நான் பொறுப்படுத்திக்கணும் அப்படிங்கறத விட்டுறோம். மனசு தாட்டை பொறுத்தவரையிலும் நாம வந்து தாட்டை வந்து கவனிக்கிறதோ எதுவுமே, அதாவது நிர்வாகம் பண்றதோ எதுவுமே கிடையாது. டோட்டலா அது இருக்கக்கூடிய பந்தத்தையே விட்டுறோம். அது என்னதே கிடையாதுங்கிற முடிவுக்குறோம். தாட்டுக்கு நான் பொறுப்பே கிடையாதுங்கிற முடிவுக்கு வரும். நீங்க பிளாக் மேஜிக் என்ன சொல்றீங்க, அது தமிழ்ல சொல்லுங்க. ஓகே சார், இதை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லிபரேட் ஆனவங்களை வந்து எந்த சூனியம் வச்சாலும் ஒண்ணுமே பண்ணாது சார். இப்படி லிபரேட் ஆனவங்க இருக்காங்களா சார்? ஆமா ஆமா, லிபரேட் ஆனவங்கள மத்தவங்க யாராவது சூனியம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சூனியம் வச்சவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். ரைட், அது ஓகே. ஆனா இப்போ ஒருத்தர் அஃபெக்ட் ஆயிருக்காரு. ஓகே, அவர் முதல்ல இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு, பார்த்தா திடீர்னு அஃபெக்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம், அவர் வந்து புரிதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி யாரோ வச்சுட்டாங்க, பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, அவர் அஃபெக்ட் ஆயிட்டாரு. ஆமா, ஓகேங்களா? இப்ப அவரால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, புரிஞ்சுக்க முடிய கெப்பாசிட்டியில இருந்தாங்கனாலும் அதுல இருந்து விடுபட்டுருவாங்க. கெபாசிட்டியில இருந்தா விழுப்புறவங்க, ஆனா அவர் புரிஞ்சிக்கக்கூடிய இப்ப என்னன்னா, ஒரு எக்ஸ் பர்சன் சார், அவர் என்னன்னா எனக்கு ஃப்ரெண்டு. ஓகே, முதல்ல நல்லா இருந்தாரு, திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிட்டாரு. ஓகே, நல்லா பார்த்தாலே தெரியுது எனக்கு. பட் நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி நான் இப்ப அவருக்கு நான் இதை சொல்லலாமா? இந்த மாதிரி என்ன சொல்றது, அவரு அந்த நிலைமையில இருக்காரு, தாராளமா அவரு கேம்ப்லயே கலந்துக்கலாம். நீங்க சொல்றத விட ஒரு கேம்ப்ல கலந்துக்கணும், ஸ்ட்ராங்கா அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். வந்துட்டாருன்னா அவரு இருக்கிறத டக்குன்னு விடுபட்டு போயிடும். சார், இந்த பிளாக் மேஜிக், அதாவது இந்த சூனியம் வைக்கிறதே பாத்தீங்கன்னா யார பாதிக்கும் அப்படின்னா, மனசார் கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்கள பாதிக்கும். ஆமா, இப்ப நம்ம என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு வச்சுக்கங்களேன், எப்ப வந்து உள்ளுக்குள்ள லிபரேட்டடா இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து அது எப்படின்னா சீத்ரூ ஆயிடுது, அங்க தடையே கிடையாது. யாராவது ஒருத்தங்க சூனியம் வைக்கிறாங்கன்னா அது அவங்களை கடந்து வெளியே போய் ரொட்டீட் ஆகி யார் வச்சாங்கன்னா அவங்களை போய் பாதிக்கும். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பல ஞானிகள் வந்து கெடுக்கணும்னு நினைச்சவங்க கெட்டு போயிருக்காங்க. பல ஞானியை பொறுத்தவரை அவங்க இயற்கையோட இணைஞ்சவங்க, அகத்தளவுல அவங்களை யாராவது கெடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பாதிப்பு வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல, இந்த சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறல் போல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க பாடல்ல. அது மாதிரி யார் ஏவுனாங்களோ ஏவுனவங்களே வந்து தாக்கும் அது. அதனால வந்து இவங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. சோ ஆனா இப்ப இந்த புரிதலுக்கு முன்னாடி, அவங்க இந்த என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, ஒருத்தங்க பில்லி சுண்ணி வச்சுட்டாங்க பாதிச்சிருக்காங்கன்னா, அவங்களால நம்முடைய ஐயா கொடுக்கக்கூடிய இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க அதுல இருந்து விடுபட்டுருவாங்க. அதுக்கு வந்து அவங்க இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இந்த கேம்ப் கலந்துக்கணும், ஐயா கிட்ட பர்சனலா பேசணும், இதெல்லாம் பேசுறாங்கன்னா ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினாலையும் பிளஸ் வந்து அவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னாலையும் தாராளமா விடுபட்டு நல்லாடுவாங்க. இன்னொரு க்வெஸ்சன், இப்போ இப்போ ஐயாவுடைய இது என்னன்னா,
அந்த ஒன்னஸ் நான் டூயல் அப்படின்னு ஒரு அந்த இது கவலைகள் அனைத்திற்கும் வழி அந்த புக்கு தான் படிச்சேன் நானு. சோ சாராம்சம் என்ன அப்படின்னா இது இந்த ஃபார்ம் ஃபுல் காடை வழிபடுறத விட இந்த இதுதான் இந்த மாதிரி இந்த புரிதல் மூலியமாவே அந்த ஃபார்ம்லெஸ் காடு ஃபார்ம்லெஸ் இது டிவைன் இத ஃபீல் பண்ணலான்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க அப்படி சொல்றீங்க, இதை விட இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இறை வழிபாடு அப்படிங்கறது வந்து பக்தியில ஆரம்பிக்குது. ஆமா, முடிகிற இடம் வந்து சரணாகதி. ஆமா, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம சரணாகதிக்கு கொண்டு போயிடுது. கரெக்ட் கரெக்ட். ஆமா ஓகேங்களா, இது வந்து நீங்க சரணாகதி ஆவறதுதான் நம்ம சொல்றோம். ஆமா கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அப்படிங்கும்போது நம்ம இதுல வந்து இதை விட உயர்ந்த நிலையே கிடையாது. சரணாகதி ஆயிட்டாங்கன்னா நம்மள நம்ம இறைவன் கையில ஒப்படைச்சிட்டோம். ஓகே, அப்ப வந்து அது எப்படி இருக்கும் பாருங்க, இதை விட வேற சிறப்பு இருக்கா? ஆமா இல்ல, அப்படி சரணாகதியில வந்து சரணாகதியில வந்து உருவ வழிபாடோ பூஜை புனஸ்காரங்களோ அனுஷ்டானமோ கிடையாது. சரணாகதி இல்லையா? ஆமா சார், உங்களுக்கு பக்தியில வந்து அனுஷ்டானங்கள் இருக்கு, பூஜைகள் புனஸ்காரங்கள், இதை கூட அதை கொடுக்கறேன், இந்த வழிமுறையை பின்பற்றணும், எல்லாமே இருக்கு. அதாவது நியமம் நயமம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாமே உண்டு. இந்த நேரத்துல பண்ணணும், அந்த நேரத்துல பண்ணணும்னு இருக்குது. சரணாகதி வந்து பக்தியினுடைய உச்சம் மட்டுமல்ல, அதுல எந்த ஒரு வழிபாடுமே கூட கிடையாது, எல்லாமே அவன் கொடுக்கறது. எனக்கு என்ன தேவையோ அதை அவன் கொடுக்கறான். நான் கேட்டுதான் வாங்குற அளவுக்கு என்ன அவன் அவன் தாழ்ந்தவன் அல்ல. நம்ம நம்முடைய தேவையை வந்து நம்ம கேட்டாதான் கொடுக்கறோம்னா அவர் தாழ்ந்தவரா இருக்கிறாரு. கேட்காமயே கொடுக்கறவரவ கேட்டு கொடுக்கறவங்க தாழ்ந்தவராங்க ஆயிடுறாங்க. எந்த ஒரு வழிபாடுதலுமே கிடையாது, எந்த ஒரு வேண்டுதலுமே இங்க கிடையாது. தன்னையே ஒப்பு விட்டவங்க இறைவனுக்கு ஒரு 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 இது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்வீஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ நான் உங்களுக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன், ரொம்ப நான் ஐ காட் பெனிஃபிட்டட். சோ அப்ப நான் சார் நான் உங்களை அந்த இந்த ஹெல்ப் நான் பண்றேன் சார் அப்படின்றேன் அப்படின்றேன் வச்சுக்கோங்களேன். சார் சார் வேணாம் சார், நீங்க சொல்றீங்க நான் இந்த இல்ல சார் நான் பண்றேன் சார் உங்களுக்கு தான் சார் உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படி நான் பண்றேன்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வேண்டாம்னு சொல்ல போறது இல்ல, ரைட்டா? ஓகே இந்த தடவை பண்ணிருக்கோங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி இல்ல இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட். அப்ப இறைவனுக்கு அப்படி பண்றதுன்னு என்ன தெரியுங்களா, நம் கண் எதிரே துன்பப்படுபவர்களுக்கு உதவுறதுதானே தவிர நீங்க வந்து சிலைக்கு பண்றதல்ல. சிலையில இருக்கிறான் இறைவன் வந்து எல்லா தெய்வீகத்திலையும் கருவறையிலும் இருந்துட்டுதான் இருக்காங்க. நீங்க இறைவனுக்கு இறைவனுக்கு பண்றதுன்னா அதை என்னன்னா, இறைவன் வந்து நம்மகிட்ட இருந்து வாங்குற கண்டிஷன்ல எந்த இறைவனுமே கிடையாது. ஆனா இறைவனுடைய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா சமன்படுத்துதல், இந்த உலகத்தை சமன்படுத்துதல் தான் இறைவனுடைய பணியா நடந்துட்டு இருக்குது. இந்த சமன்படுத்துதல் என்ன, மகிழ்ச்சியா இருக்கிறவங்க வந்து துன்பப்படுறவங்களுக்கு உதவணும், வளமா இருக்கிறவங்க வளம் குன்றியவர்களுக்கு உதவணும். அதுதான் உண்மையான இறைவனுக்கு செய்யக்கூடிய பணியே. அப்ப நீங்க அந்த பணியை செய்யறதுதானே நம்ம செய்யறோம். எத்தனையோ பேர் துன்பத்தில் இருக்காங்க, எத்தனையோ பேர் வீடு தேவையில் இருக்காங்க. அந்த தேவையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கறதுதான் சரியான இது. உண்மையான உண்மையான நீங்க இதை நீ எந்த இறைவனும் தடுக்க போறது கிடையாது. சார் இப்ப வந்து ஒருத்தர் நினைச்சா 1000 பேருக்கு உதவ முடியும் சார். அந்த உதவ மனப்பான்மை வந்தா போதும், நம்ம வந்து நம்ம வந்து கொடுக்கணும், மத்தவங்க நல்லா இருக்கணும், நம்மளால மத்தவங்க பலன் அடையணும், மத்தவங்களுடைய கஷ்டத்தை போக்குறத விட ஒரு சிறந்த ஒரு இறை வழிபாடே கிடையாது. அத பண்ணுங்க நீங்க. கடவுளுக்கு வந்து நான் இந்த பூஜை பண்றேன், இந்த தங்க கிரீடம் வைக்கிறேன், எந்த கடவுளும் அப்படி உண்மையில கேட்கல. மனிதனா உருவாக்கப்பட்டது தான் எல்லாமே. அது உண்மையான அது வந்து பக்தி லெவல்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரணாகதியானவங்க என்னன்னா, எனக்கு தேவை என்ன அவன் பாத்துக்குவான், நான் மத்தவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறதான் சரணாகதியே. அந்த வழியில செய்யுங்க, இதை விட ஒரு சிறந்த ஒரு இறை வழிபாடே கிடையாது. எந்த இறைவனும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. பட் இது வேதத்துல எல்லாம் இல்ல இல்ல சார், வேதத்துல இதான் சார் சொல்லியிருக்கிறாங்க. சார் நீங்க வேதத்தை நம்முடைய வேதாந்த புக்கு படிச்சு பாருங்க. வேதத்துல சொன்னதே என்ன சொல்றாங்கன்னா, அகத்தளவுல உங்களை நீங்க நிர்வாகம் பண்ணாதீங்க, அகத்தளவுல வந்து சரணாகதியா இருங்க, புறத்துல கடமையை கட்டா செய்யுங்கிறாங்க. இறைவனின் செயல நம்ம குறிக்கிட கூடாது ஒண்ணு, நம்முடைய செயலை வந்து இறைவன் படிச்சு நம்ம சும்மா இருக்க கூடாது. ரெண்டு,
இப்ப நம்முடைய செயல் என்ன இறைவனின் செயல் என்ன நீங்க பிரித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இதை தவிர்க்க மாட்டோம். இயற்கையோடு முரண்படுறது இறைவனுடைய செயலோட முரண்படுற மாதிரி இயற்கையோட எப்பவுமே முரண்படக்கூடாது. இயற்கைக்கு ஒத்த செயல் தான் அவன் செய்யணும். நம்ம செயல் நம்ம நம்முடைய அறிவை கொண்டு நல்ல கர்மங்களை செய்யறது நம்முடைய செயல். நல்ல கர்மாவை செய்யணும். தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு இந்த துன்பப்படுறவங்களுக்கு நல்ல உதவிகள் செய்யறது, இயற்கையோட ஒற்றிய நல்ல செயல்கள் செய்யறது, இதெல்லாம் நம்முடைய செயல். இது வந்து கடவுளே பாத்துக்குவாரு அப்படின்னு நாம சும்மா இருக்கக்கூடாது. நமக்கு கை கால்கள் கண் இந்த ஐம்புலன்கள் கொடுத்ததே வந்து நல்ல செயல் செய்யறதுக்கு தான். நீங்க அந்த ஹெல்ப் பண்றதுன்றது மீனிங் என்னன்னா இந்த மாதிரி இந்த ஞானத்தை கொடுக்கறதுன்றதா? இல்ல ஞானத்தை கொடுக்கறது இருக்கிறதுல மிக உயர்ந்த ஹெல்ப்னு வச்சுக்கீங்க. அதை விட ஞானத்தை கொடுக்கறது இருக்கிறதுல மிக உயர்ந்த ஒரு உதவி, மிக உயர்ந்த ஒரு கர்மான்னு வச்சுக்கீங்க. மீதி எல்லாம் வந்து தேவையை கொடுக்கறது, நல்ல செயல் செய்யறது, இதெல்லாம் நல்ல, இதெல்லாம் வந்து அடுத்த கேட்டகரியில வருது. எல்லாமே செய்யலாம், எது வாய்ப்பு இருந்தோ எல்லாமே செய்யலாம் சார். ஞானத்தை கொடுக்கறது ஒண்ணு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இந்த விஷயத்த இப்போ நம்ம யாருக்காவது ஒருத்தர் போய் தர்மம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போயிட்டு அதை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் நம்ம மனசு கஷ்டமா இருக்கு. என்னன்னா உங்களுடைய அறிவுக்கு தெரிஞ்சு சரியான இதுக்கு நீங்க கொடுங்க. உங்களுடைய இன்டென்ஸ் தான் இங்க முக்கியம். உங்க அறிவுக்கு தெரிஞ்சு இன்டென்ஷன் தான் உங்க முக்கியம். உங்க அறிவுக்கு தெரிஞ்சு இது சரியான வழிதான் செலவாகுது, இங்க தேவை இருக்குது அப்படின்னு நீங்க கொடுங்க. உங்க உங்களை ஏமாத்தி ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்றான்னு வச்சுக்கீங்க, அது அவனுடைய கர்மா, அவன் தப்பு பண்றான்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம வந்து நம்ம அறிவு தெரிஞ்சு நம்ம தேவைன்னு பண்றத நம்ம செய்யறதுல நம்மளுடைய இன்டென்ஸ், நம்மளுடைய நோக்கம் நல்லா இருந்தா போதும். ஓகே சார், ஓகே சூப்பர், ஓகே ஓகே, ரொம்ப தேங்க் யூ சார், ரொம்ப தேங்க் யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ.